ஹலோ எவ்ரிவன், நாம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் வீக்ல ஓணம் சத்யா ஸ்பெஷல் பைனாப்பிள் புளிசேரி அண்ட் சேனை எரிசேரி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டுமே ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஓணத்துக்கு பண்றது. சத்யா ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் பைனாப்பிள் புளிசேரி எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பைனாப்பிள் பீசஸ் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் அண்ட் கிரீன் சில்லி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் எடுத்திருக்கிறேன். கிரவுண்ட் பேஸ்டுக்காக கோகோனட் கியூமின் சீட்ஸ் அண்ட் கொஞ்சம் கிரீன் சில்லிஸ் எடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பைனாப்பிள் பீசஸோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட தேவையில்லை. பைனாப்பிளோட புளிப்பு அப்புறம் கிரீன் சில்லியோட காரம் நாட்டு சர்க்கரையோட இனிப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வெந்ததும் இதை ஆஃப் பண்ணிடணும். நம்ம அந்த கிரவுண்ட் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம கர்டோட மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்ல திக்கு கர்டோட மிக்ஸ் பண்ணிக்கணும். கேர்டை நல்லா பிரேக் பண்ணி விட்டுக்கணும். அதோட இந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பைனாப்பிள் கிரேவியில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு இந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும் வித் கேர்டோட. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை, ஏன்னா கேர்டு சேர்த்துருக்குறோம். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு கொதி வர்றது வரைக்கும் குக் பண்ணால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீசனிங் பண்ணி விட்டுடணும். சீசனிங்காக கண்டிப்பாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் தாராளமாகவே கோகோனட் ஆயில் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் சீசனிங் பண்ணிவிட்டு இந்த சீசனிங்கை அந்த பைனாப்பிள் கிரேவியில் கொட்டிடணும். பைனாப்பிள் புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான புளிசேரி இது. இது நீங்க குக்கும்பர்ல கூட இதே மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் சேனை எரிசேரி பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சேனை பீசஸ் கொஞ்சம் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கிரவுண்ட் பேஸ்ட்டுக்கு ஒன்லி கோகோனட் அண்ட் ஜீரகம் மட்டும் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் சீசனிங்காக கடுகு, நிறைய உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம சேனையை நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு போடக்கூடாது. சேனை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரவுண்ட் பேஸ்ட்டும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சேனையோட. இப்போ நம்ம சீசனிங்காக நிறைய கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, அப்புறம் நிறைய வெள்ளை உளுந்து சேர்த்துக்கணும். இந்த வெள்ளை உளுந்தை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே டைரக்ட்லி ஃப்ரை பண்ணுறேன்.
காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இந்த நாளும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் கடைசியில் தேங்காய் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். தேங்காய் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இதுதான் எரிசலையில் மெயின் சீசனிங். நிறைய உளுத்தம்பருப்பு போடணும், அப்புறம் நிறைய தேங்காய் போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா செவந்துருச்சு, சீசனிங் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சேன கிரேவியில கொட்டிக்க வேண்டியதுதான். இது ஒரு ட்ரை டிஷ் தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சேன அரிசி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வாழைக்கால கூட ட்ரை பண்ணலாம். சத்யா ஸ்பெஷல் சேன அரிசி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.